வணக்கம், இது உங்கள் அனிதா சமையல். இன்றைக்கி வந்து நம்ம சண்டே லன்ச் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து இன்றைக்கி பிரியாணி செஞ்சுருக்கேன், மட்டன் பிரியாணி, மட்டன் குழம்பு, சிக்கன் வறுவல். இந்த வீடியோவில் வந்து மட்டன் பிரியாணி மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன், மட்டன் குழம்பும் சிக்கன் வறுவலும் செப்பரேட் வீடியோஸ் போட்டிருக்கேன். மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் நீள நீளமாக. 1 தக்காளி எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இங்கே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். தயிர் 1-2 ஸ்பூனு. புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து 1 கைப்பிடி அளவு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி லீஃப் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து மட்டன் வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இது வந்து மிளகாத்தூள், கறி மசால் தூள், மஞ்சத்தூள், பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், 1/4 கிலோ சீரக சம்பா அரிசி. நீங்கள் வேறு எந்த அரிசி வேணாலும் போட்டு செஞ்சுக்கலாம். நான் 1/4 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன். 1/4 கிலோ மட்டனுக்கு 1/4 கிலோ அரிசி போடணும். நான் வந்து அது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து உப்பு எடுத்து வச்சுருக்கேன், நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து ஆயில் ஊற்றிக்கிறோம். 4-5 ஸ்பூன்ஸ் இருக்கும் இது, ஆயில் ஊற்றிருக்கோம் பிரியாணி செய்கிறதுக்கு. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். நெய் வேணும்னா போடலாம், இல்லைன்னா வேண்டாம், நம்மளோட ஆப்ஷன் தான். இது கூட பட்டை, பிரியாணி லீஃப் 2-3, அப்புறம் கிராம்பு, சோம்பு எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகணும், கொஞ்சம் வதக்கிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு வெங்காயம். இது கூட நம்ம கீறி வச்சுருக்கிற 3 பச்சை மிளகாவை ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினா இலை, கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம், 1 தக்காளி அளவு. ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் வேக வச்சா மட்டனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், அது கூட மிளகாத்தூள், கறி மசால் தூள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, குக் ஆகிடுச்சு. இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையான, அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறோம். 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றணும் சீரக சம்பாவுக்கு. நான் வந்து அளந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை தான் நான் இப்போ ஊற்றணும். இது நல்லா தண்ணி இப்போ கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை இதில் ஆட் பண்ணணும். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு தண்ணி, நம்ம வந்து இதோட அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேணுங்கிற அளவு தண்ணி கரெக்டாக போட்டிருக்கோம், அதனால் ரைஸில் இருக்கிற தண்ணி அதில் போட வேண்டாம். ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். சாதம் வந்து உதிரி உதிரியாக வரும். நம்ம எப்பயுமே அரிசி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெய்யோ இல்லை எண்ணெயோ விட்டோம்னா சாதம் வந்து உதிரியாக வரும். அது கண்டிதான். இப்போ பேனை மூடி 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, நல்லா குக் ஆயிருக்கு, ஒட்டவே இல்லை. மட்டன் பிரியாணி கூட நம்ம இன்னைக்கு ரைத்தா, அப்புறம் மட்டன் குழம்பு, அப்புறம் சிக்கன் வறுவல்
அதோட இன்னைக்கு வந்து மின்ட் அண்ட் லெமன் ஜூஸ் போட்டிருக்கோம். அதில் வந்து பசில் சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் எங்களோட லன்ச் இன்னைக்கு. நீங்களும் இந்த மாதிரி சண்டேஸில் லன்ச் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த லன்ச் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அனிதா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.